हलो गाइस वेलकम टू चैनल नान उंगल मेसन இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து BS4 BS6 ஓட கம்பரிசன் சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் RS200 பண்றேன் இந்த சைடு நிக்கிறது வந்து BS4 இது வந்து புது வண்டி BS6 இதோட கம்பரிசன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வண்டியோட பவர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் பவர் தான் வருது இது வந்து 24.5 bhp தான் வருது இதுவும் 24.5 bhp தான் ரெண்டுமே சேம் rpm ல தான் ரன் ஆகுது அண்ட் டார்க்கும் ரெண்டுமே சேம் rpm தான் எப்படி நம்ம கம்பரிசன் பண்ணலாம்னா இதல வந்து ஃபர்ஸ்ட் இதல பாத்தீங்கன்னா பிரேக்கிங் பத்தி பாப்போம் பிரேக்கிங்ல BS4 BS3 லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ABS BS3 ல பாத்தீங்கன்னா ஆப்ஷனபிள் தான் ABS இருந்தா எடுத்துக்கலாம் எடுக்க இப்போ பாத்தீங்கன்னா வரது எல்லாமே டியூவல் சேனல் ABS ல தான் வருது BS6 எல்லாமே டியூவல் சேனல் ABS தான் அண்ட் இதல வந்து அடுத்து பாத்தீங்கன்னா BS4 வந்து வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் நான் நிறைய வீடியோல சொல்லிருப்பேன் RS200 நீங்க என்னோட வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் தான் காரணமா சொல்லுவேன் புது வண்டினாலயா என்னன்னு தெரியல ஆனா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் சுத்தமா இல்ல சம ஸ்மூத்தா போகுது வண்டி நீங்க ஓட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு இன்ஜின் வைப்ரேஷன் ஒன்னு இருக்கும் தெரியுமா அது கூட வந்து இதல இல்ல ரொம்ப ஸ்மூத்தா ரன் ஆகுது ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு இந்த வண்டியை ஓட்டறப்ப அந்த அளவுக்கு எதுமே அந்த வைப்ரேஷன் ஃபீலே இல்ல சூப்பரா போச்சு ஸ்மூத்தா போச்சு எக்ஸாஸ்ட் சவுண்ட்ல இருந்து எல்லாமே ஸ்மூத்தா இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது BS6 பொறுத்த அளவு எல்லாமே சூப்பரா இருக்கு சோ வாங்குறவங்க தாராளமா பயப்படாம BS6 எடுக்கலாம் நீங்க வந்து மெயின்டெய்ன் பண்றத பொறுத்து தான் இருக்கு பள்ளத்தெல்லாம் நான் எப்போதும் சொல்ற மாதிரி பள்ளம் அதெல்லாம் ஏத்தாம நீங்க ஃபேரிங்லாம் நல்லா பாதுகாத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி நல்லா அந்த ஃபேரிங்லாம் லூஸ் ஆகாம உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ஃபீல் வராம நல்லா ஜாலியாக ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அண்ட் அதில் ரெண்டுமே ஃபியூல் இன்ஜின் லிக்விட் ஃபியூல் இன்ஜின் எல்லாமே சேம் தான் அடுத்து இந்த வண்டியில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த வண்டியோட வெயிட் வந்து ரொம்பவே டிஃபர் ஆகுது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 162 தான் பட் BS6ல பார்த்தீங்கன்னா 166 வருது ஒரு 4 kgs வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு தருது இந்த வண்டி அடுத்து வர என்ன சேஞ்சஸ்னு பெரிய சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து BS4 இன்ஜின் இதில் வந்து BS6 இன்ஜின் அதுதான் மெயின் சேஞ்சஸ் இதில் ஸோ இன்ஜின் தான் இதில் வந்து மற்றபடி பவர்லேருந்து எல்லாமே ஒன்று தான் இன்ஜின் மட்டும் இதில் BS4ன்ற ஒரு இது இதில் வந்து BS6 அண்டு நீங்கள் BS3லேருந்து BS4க்கு மாறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிரர் கூட சேஞ்ச் ஆகிருக்கும் BS3ல ஒரு மிரர் டிசைன் வர மாதிரி இருக்கும் இதில் வந்து BS4ல வந்து டிசைன் மாதிரி இருக்கும் அதே போல் இதில் மாறுதான்னு பார்த்தீங்கன்னா மாறல அதே BS4 ஷேப்பில் தான் கொடுக்குறாங்க அடுத்து இதில் சீட்டிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து BS4 RS200ல வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது பைக்கில் வந்து குஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்து ஹார்டாக இருந்தது பட் BS6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது நல்லா குஷன்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்பாஞ்செலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ ஓட்ட கம்ஃபர்டபுள் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு எனக்கு மெயின் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுத்தமாக வைப்ரேஷன் இல்லை இப்போ கொடுக்குற வண்டியை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி அழகாக வச்சுருந்தாலே உங்களுக்கு வைப்ரேஷன் இல்லாமல் சூப்பராக வண்டியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுக்கும் நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போனீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின் வராது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்து டயர் எல்லாமே சேம் தான் இது மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்சு அண்ட் நிறையா பேர் வந்து செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்கலாமா அப்படின்னு கேட்டுருந்தீங்க செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்கலாம் இப்போ RS200னா நான் வந்து BS4 வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் நீங்கள் புதுசாகவே வாங்கிட்டு போயிடலாம் புதுசாக வாங்குறதா இருந்தால் BS6 வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த வைப்ரேஷன் எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஓட்டலாம் அடுத்து இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நான் வந்து BS4 வாங்குறப்ப நான் GST-க்குலாம் வர்றதுக்கு முன்னாடி வாங்கினது என்னோட ப்ரைஸ் நான் சொல்லியிருப்பேன் 1,56,000 அண்டு இந்த வண்டியோட ஓனர் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,82,000 கிட்ட வாங்கியிருக்காரு அது வந்து இன்சூரன்ஸ் அதெல்லாம் கவர் பண்ணி 82,000 ஷோரூம் இந்த சிதம்பரத்தில் நெய்வேலியில் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் 1,78,000 வருது ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்பவே டிஃபர் ஆகுது இப்போ நீங்கள் GST வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு வந்து 1,72,000 என்னமோ தான் இருந்தது BS4 பட் இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஏற்றி 1,82,000 கிட்ட வருது இன்சூரன்ஸ்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகுது நிறையாவே டிஃபர் ஆகுது பட்டு வண்டி வந்து ஒர்த்து தான் நீங்கள் வாங்குற இதுக்கு ஏன்னா ரொம்பவே நல்ல டியூவல் சேனல் ஏபிஎஸ் தராங்க ஸோ அதனாலே நீங்கள் வாங்கலாம் ஏன்னா BS4ல வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக வாங்கலாம் வண்டி உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் இந்த கவலையெல்லாம் பட வேணாம் நீங்கள் எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ
எனக்கு வந்து BS6 ரொம்பவே பிடிச்சிருக்கு வண்டி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக வாங்கலாம், பயப்படலாம் வேணாம். இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.